na gavanida kana sin square theta plus 1 by 1 plus tan square theta vin madippu sin square theta plus 1 by 1 divided by 1 plus tan square theta முதல் எதை செய்யணும் பார்த்தா இத டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் சாமி. இருந்தாலும் நான் தான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு கணக்கையும் தொடக்கத்துல நீ போடும்போது பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போடணும். இப்போ ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா, உடனே இந்த மூணு முற்றொருமையும் ஞாபகத்துல வரணுமா? வரணுமா வர வேண்டாமா? இப்போ ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எல்ஹெச்எஸ் மாதிரி தான், இது வந்து ஆர்ஹெச்எஸ், புரியுதுங்களா? அப்ப sin square theta plus 1 by the 1 plus tan square theta வை என்ன நம்ம எழுதிக்கலாம்? secant square theta. புரியுதாடி கண்ணு? அடுத்தது sin square theta plus 1 by secant theta. இங்க பாருங்க, secant theta equal to 1 by cos theta. புரியுதுங்களா? 1 by cos thetaன்றது என்னது? secant theta. அப்ப sec 1 by secant square theta ன்றது என்னது? cos theta. பாருங்க, இந்த cos இங்க போகுமா, இந்த sec இங்க வருமா? புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கணும். cos theta equal to 1 by secant theta. அப்ப 1 by secant theta ன்றத எதால நீ வந்து பிரதியிடலாம்? cos theta வால சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்ப இங்க என்ன எழுதிக்கணும்? cos square theta. இப்ப இங்க பாருங்க, sin square theta plus cos square theta இங்க இருக்குதா? sin square theta plus cos square theta equal to என்னது? 1. அதனால என்ன ஆன்சர்? 1. இதெல்லாம் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம், டக்குனு இத பார்த்த உடனே மென்டலா, நான் சும்மா எழுதி காட்டுறேன், மென்டலாவே போட்டுடலாம் இத. புரியுதா? இதுவும் அப்படிதான், எல்லாம் இந்த 1 மார்க்லாம் அப்படி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான், அவ்வளவு குயிக்கா போட முடியும். 1 plus tan square என்னது? t. ரைட்டா? இப்போ உனக்கு இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவா கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டாவான்ற டவுட் மட்டும் வரும் இந்த இடத்துல. ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது அது தனி, இது ரெண்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு. அதை சொல்லி கொடுத்துருக்கேன் நான், காட்டுனா சி கொசீக்கனுக்கு சி, சோ இதுக்குதான் சி சின்னு வரும். அப்ப ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? டக்குன்னு இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர்னு மாறிடுதா? மாறிடு. மென்டலா இப்ப நான் மென்டலா செய்யறது தான், உனக்கு சும்மா எழுதி காட்டு. அப்ப அடுத்தது ஒன் பை சீக்கனா, எஸ் என்ன வரும்? சி வரும். அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா, சோ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அவ்வளவுதான். இப்ப சீக்கன் தீட்டாவுக்கு அப்படிதான், காஸ் தீட்டாவா சைன் தீட்டாவா அப்படின்றதும் அங்க வந்தாலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. எஸ் வந்தா சி, எஸ் வந்தா சி, சி வந்தா எஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லிருக்கேன். அப்ப டக்குன்னு போட முடியுமா? அதனால முடியாத குழந்தை இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சும் போடலாம். இல்ல மிஸ் இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்ல, ஏன் மிஸ் வள வளம் செய்யறீங்க, டக்குன்னே போட்டுட்டு போயலாம் மிஸ்னாலும் போடுங்க. ஆனா நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஒன் மார்க் படிக்கும் போது அதுக்கான ரிலேட்டட் எல்லாம் படிச்சாதான் போட்டி தேர்வுக்கு நம்மளால ரெடி ஆக முடியும். ஹையர் கிளாஸஸ் போகும்போது இதெல்லாம் மறக்காம இருக்கணும், அதுதான் மெயின். மறக்க கூடாது, உடனே மறந்துருச்சு முந்தன் நாள் உட்காந்து மறுபடியும் எல்லா ஃபார்முலாவும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? சொல்லி பார்க்கலாம். இது வந்து டான் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நைன்த்ல தொடங்கிடுது. அப்ப நைன்த்ல ஒவ்வொரு கணக்கு செய்யும் போது நிறைய கான்செப்ட்ஸ் இப்ப படிச்சா, இப்ப நைன்த் அடுத்தது டென்த், இதுலயும் படிச்சா பிளஸ் ஒன் பிளஸ் டூ இல்ல டிகிரி படிக்கும் போது இன்ஜினியரிங் படிக்கும் போது ஏதாவது தேவைப்படுமா? கிடையவே கிடையாது. அப்படியே ஆமா பசுமரத்தாணி மாதிரி மனசுக்குள்ள பதியும். அதுக்காக நான் ஒன் மார்க் பண்ணும்போது இது மாதிரி எல்லாம் பண்ண சொல்றேன் மிஸ், சரியாடா?